வணக்கம். இன்று புதன்கிழமை காலை 9 மணி. உங்களுடன் இணைந்திருப்பவள் உங்கள் ரேகா. புதன் என்றாலே அறிவு, கல்வி என்று அர்த்தம். அப்பாவின் குட்டி கதைகளில் அறிவு, அறிவை பற்றி எழுதிய சிறிய குட்டி கதை ஒன்றை இன்று நான் உங்களுக்கு கூறப்போகின்றேன். ஈழத்து பிரபல நாவலாசிரியர் செங்கே ஆலியான் அவர்களால் எழுதப்பட்ட குட்டி கதை தான் இந்த அறிவு. அவன் பற்றி படர்ந்த கொடியைப் போல கல்வியை தொடர்வதற்காக ஆசைப்பட்டான். முட்டி மோதி படித்தான். ஒன்றுமே மூளையில் ஏறவில்லை. பரீட்சைகள் எல்லாவற்றிலும் தொடர் தோல்வியையே தடுவினான். சோர்ந்து போனான். என்ன செய்வதென்று யோசித்தான். இப்படியே கல்வியை தொடர்வதால் பலன் என்ன? மரத்து போய்விட்டனது அவனது மூளை. கல்வியை கைவிட்டான். தொழில் ஒன்றை தொடங்கலாம் என்று தொழில் செய்ய தொடங்கிவிட்டான். அப்பொழுது ஒரு நாள் தொழில் செய்ய போகையில் வழியில் தனது ஆசிரியரை கண்டார். ஆசிரியர் கேட்டார், என்னப்பா நீ பள்ளிக்கூட பக்கம் வாரையில், என்ன நடந்தது, படிக்கிறத விட்டுட்டியோ என்று கேட்டார். அவன் கூறினான், எனக்கு முட்டி மோதி பார்த்தும் படிப்பு தலையில் ஏறவில்லை ஐயா. நான் பேசாமல் தொழில் செய்து முன்னேறலாம் என்று முடிவு செய்து விட்டேன் என்று கூறினான். ஆசிரியர் கூறினார், நீதான் உண்மையிலேயே புத்திசாலி, அறிவுள்ளவன், சரியான நேரத்தில் சரியான முடிவெடுத்துள்ளாய் என்று. இந்த கதை உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன். இதே போன்ற ஒரு குட்டி கதையுடன் நாளை வியாழக்கிழமை உங்களுடன் இணைந்திருப்பவள் உங்கள் ரேகா. காண தவறாதீர்கள்.